இப்பொழுது ஆப்பிரிக்கன் வைல்டு டீ தயாரிப்பதை பற்றி பார்ப்போம். ஆப்பிரிக்கன் வைல்டு ரோஸ் 3 இதழ்கள், தண்ணீர் 1 டம்ளர், சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து பின் ஆப்பிரிக்கன் வைல்டு ரோஸை சேர்த்து 1 நிமிடம் கொதிக்க விடலாம். இல்லையெனில் இதேபோல் கொதிக்கும் நீரை ஊற்றி வடிகட்டி சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து குடிக்க வேண்டும். 1 நாளைக்கு 2 முறை பருகினால் போதுமானது. நீங்கள் சூடாகவோ அல்லது குளிராகவோ பருகலாம். சுவைக்கு எலுமிச்சை மற்றும் இஞ்சி சேர்க்கலாம். இப்படி தினமும் பருகி வந்தால் எந்தெந்த நோய்கள் குணமாகும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஆப்பிரிக்கன் வைல்டு டீ உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவுகிறது. அதே போன்று இருதய நோயாளிகள் இந்த டீயை அருந்தி வந்தால் இரத்த குழாயில் உள்ள அடைப்பு நீங்கி இருதய நோய் குணமாகும், இரத்தம் தூய்மை அடையும். அடுத்து ஆப்பிரிக்கன் வைல்டு டீயை தினமும் பருகி வந்தால் அணுக்களை சீராக்கி முகத்திற்கும் நல்ல பொலிவை தருகிறது. பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் குணமடையும். அடுத்து அஜீரணக் கோளாறால் ஏற்படும் வயிற்றுப்புண் மற்றும் வாய்ப்புண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆப்பிரிக்கன் வைல்டு டீயை பருகி வந்தால் குணம் பெறலாம், சோர்வும் நீங்கும். முக்கியமாக இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இருதய நோய் மற்றும் மன அழுத்தம் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படும். உஷ்ணம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு அமைதியையும் தரும் ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆப்பிரிக்கன் வைல்டு டீ. மேலும் சில பெண்களுக்கு கருப்பை பாதிப்பினால் கருவுறாமல் இருப்பவர்களுக்கும் இந்த டீ சிறந்த மருந்து. உடல் பருமனை குறைக்க இந்த ஆப்பிரிக்கன் வைல்டு டீ பங்கு வகிக்கிறது. உடல் எடை அதிகமாக கொண்ட சில நபர்களை வைத்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் 12 வாரங்களுக்கு பிறகு அவர்களுடைய உடல் எடை குறைத்ததை கண்டறியப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கன் வைல்டு டீயிற்கு இயற்கையாகவே கேன்சரை தடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. அது மட்டுமல்லாமல் சில வகையான பாக்டீரியாக்களை தடுக்கக்கூடிய ஆற்றலும் இதற்கு உள்ளது. மொத்தத்தில் ஆரோக்கியமான உடலிற்கு தினமும் ஆப்பிரிக்கன் வைல்டு டீ பருகுவது நல்லது. எனவே இவ்வளவு மருத்துவம் குணம் வாய்ந்த ஆப்பிரிக்கன் வைல்டு டீயை நீங்களும் பருகி ஆரோக்கியமாக வாழுங்கள்.